ஹாய் வெல்கம் டு மை சேனல் ப்ளவுஸ் டி ஜிங்காஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா போன விடியல வந்துட்டு இந்த பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த விடியில் வந்துட்டு எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் சாரிங்க நான் ப்ளவு தைக்கிற வீடியோ வந்துட்டு என்னால் உடனே போட முடியல ஏன்னா எனக்கு உடம்பு முடியல பல்லு வலி வந்துருச்சு அதனால் என்னால் பேச முடியல தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சாரி பண்ணிக்கோங்க இப்போ வாங்காத எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ பக்கத்து துணி வந்துட்டு நம்ம வந்துட்டு ரெண்டாக கட் பண்ண வேண்டாம் நம்ம வந்துட்டு தைச்சிட்டு பிறகு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம் நல்ல பக்கமாக கீழே வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பீஸை வந்துட்டு மேலே வந்து தச்சு திருப்பி விட்டுக்கலாம் எது வந்துட்டு ஆம்கோலுக்கிட்ட பீஸ் வருது அந்த பீஸ் வந்துட்டு எங்கே வருதுன்னு பார்த்து அதுக்கப்புறமா வச்சு தையல் போட்டுக்கோங்க துணி இழுக்காமல் அப்படியே லூஸ் விட்டே தையுங்க இப்போ வந்துட்டு ரெண்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் அங்கே வேணும்னா கூட நம்ம வந்துட்டு படிமான தையல் வேணுன்னு போட்டு கூட எடுத்துக்கலாம் நான் வந்துட்டு படிமான தைல் எதுவும் போடலை இப்போ அதே மாதிரியே வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு பிடிச்சு எடுத்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க தனித்தனியாகவும் கட் பண்ணி தைக்க தந்தாலும் தைக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகும் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த இந்த மாதிரி மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் அப்போ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் ரெண்டு ரெண்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ ஜெஸ்ட்டாக வந்துட்டு கீழே வந்துட்டு ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு கிளாத் இருக்குது அது வந்துட்டு சரிசமமாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ரெண்டு இன்ச்சம் அளவுக்கு அங்கே தையலுக்கு விட்டோம்ல அப்படியே மடித்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி வந்து தக்கைக்குள்ளே வந்துட்டு முன்பக்கமும் பின்பக்கமும் ஒரே அளவு போல் மாறாமல் அப்படியே நம்மளுக்கு வரும் இப்போ வந்துட்டு ரெண்டாக மடிச்சுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் தைச்சிட்டு பிறகு மடிச்சுட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து உட்பக்கம் சைடு வந்துட்டு ஒரு டாட் பிடிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் தனித்தனியாக கட் பண்ணிவிட்டு தைக்கிறத விட இந்த மாதிரி இந்த மெத்தடு வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இப்போ டாட் பிடிச்சு எடுத்தாச்சு அதே மாதிரி இந்த சைடும் பிடிச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் பிடிச்சு எடுத்தாச்சு இப்போ வந்துட்டு உக்கட்டியும் வீப்பட்டியும் தச்சு எடுத்துக்கலாம் உக்கப்பட்டி வந்து தச்சு எடுத்தாச்சு இப்போ வந்துட்டு வீப்பட்டி வந்து தச்சு எடுத்துக்கலாம் பீப்பட்டியும் உப்பட்டியும் தைச்சு எடுத்தாச்சு ரெண்டும் சரிசமமாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க இப்போ நான் வந்துட்டு பின்பக்கம் வந்துட்டு கீழே மடிச்சு தச்சுட்டு டாட்டும் பிடிச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ முன் பக்கத்து துணியை வச்சுட்டு நம்ம ஷோல்டர்ஸ் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் சரியாக வருதான்னு பார்த்துக்கோங்க முன்ன பின்ன இருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம கட் பண்ணி கூட விட்டுக்கலாம் ஒன்றும் எதுவும் ஆகாது இந்த ப்ரின்சஸ் கட் பிளவுஸே வந்துட்டு பட்டி வச்சு எப்படி தைக்கிறதுன்னு வந்துட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க நான் போடுறேன் கொஞ்சம் லேட்டாகும் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க எனக்கு உடம்பு ரொம்ப முடியல அதனால தான் என்னால் போட முடியல சரியாக வீடியோஸ் வந்துட்டு எனக்கு இந்த பல்லு முடியல அதனால தான் எனக்கு வீடியோஸ் நான் வீடியோ வந்து எடுத்துருவேன் என்னால் பேச முடியல நல்லாதான் போட முடியல இப்போ த வந்துட்டு ஜாயின் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் வந்து வச்சு பார்த்துக்கோங்க சரியாக இருக்குதான்னு அந்த எஸ்ட்டாக இருக்கிற கிளாத்தை வந்துட்டு கட் பண்ணி கூட நம்ம எடுத்துடலாம் எதுவும் ஆகாது சின்னதாகிடுமா இல்லை பெருசாக ஆகிடுமான்னா எதுவுமே ஆகாது நீங்கள் கட் பண்ணி கூட எடுத்துடலாம் இல்லை வேண்டான்னா அப்படியே கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கூட தைக்கலாம் அது அளவு ப்ளவுஸில் வந்துட்டு நம்மளுக்கு எஸ்டாக இருந்தால் கட் பண்ணி எடுத்துடலாம் இது கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கோங்க அப்படி இது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் கூட கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கோங்க இல்லை கட் பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்கள் டாட் கூட பிடிச்சிக்கலாம் நம்ம சைடு டாட் பிடிப்போம்ல அந்த கூட நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்லீவ் வந்துட்டு நம்ம ஒரு இன்ச்சு அளவுக்கு கீழே வந்துட்டு நம்ம எம்மிங் பண்ண விட்டுருப்போம்ல அதை வந்துட்டு பெரிய தையல் ஒன்று போட்டு எடுத்துக்கோங்க அப்போ நம்ம எம்மிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரித்து விட்டுக்கலாம் இப்போ ஸ்லீவு வந்துட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த கிராஸ் பீஸை கட் பண்ணி கழுத்துக்கு வந்துட்டு தைச்சு எடுத்துக்கலாம் இப்போ கிராஸ் பீஸ் வந்து தைச்சு எடுத்துக்கலாம் நம்ம கிராஸ் பீஸ் தைக்கக்குள்ள கூட கழுத்துக்கிட்டு தைக்கக்கூட கூட நம்ம வந்து இழுத்து இழுத்து தைக்கக்கூடாது கொஞ்சம் லூஸ் விட்டே தான் தைக்கணும் நம்ம இழுத்து இழுத்து தைச்சோம்னா கழுத்து வந்து லூஸ் ஆகும் ஒரு மாதிரி விரிவிலாகும் அதனால கொஞ்சம் லூஸ் விட்டே தைச்சிங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப்பும் நம்மளுக்கு அழகாக கிடைக்கும் நம்மளுக்கு லூஸ் எதுவும் கொடுக்காது நம்ம இழுத்து இழுத்து தைச்சோம்னா துணி வந்து இழுக்குது இல்லை அதனால் வந்து லூஸ் கொடுக்கும் கழுத்து பாருங்கள் நான் தச்சு எடுத்துட்டேன் இப்போ வந்துட்டு ஸ்லீவ் வந்துட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஸ்லீவு கூட முன்னே பின்னே போகுதுன்னு சொல்கிறீங்களா நீங்கள் எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரெண்டாக மடிச்சிட்டு சண்டரில் கட் பண்ணி விட்டுருங்க கட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறோம்ல அந்த இடத்துல வச்சு அங்கே தான் தையல் போட்டுட்டு வாங்க இப்போ தான் நீங்கள் புதுசாக பழகிறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து தைச்சி பாருங்கள் அப்போ நம்ம ஸ்லீவ் தைச்சிட்டு நம்ம போட்டோம்னாலும் நல்லா அழகாக வந்து உட்காரும் கீழே இறங்கிக்கிட்டு வராது ஒரு மாதிரி பிடிக்கிற மாதிரிலாம் இருக்காது அதனால் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தச்சுக்குவோங்க அந்த ஷோல்டருகிட்டருந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தையல் போட்டுட்டு வாங்க அப்போ நம்மளுக்கு வந்துட்டு கரெக்டாக வந்து உட்காரும் ஸ்லீவ் வந்துட்டு நம்ம பா ஆரம்பத்துலேருந்து அப்படியே தைச்சு எடுத்துகிட்டு வந்தோம்னா அது வந்துட்டு அந்த சோல்டர்கிட்ட வர்றது வந்துட்டு கொஞ்சம் மாறி போயிடுச்சுன்னா வந்துட்டு கரெக்டாக வந்து உக்காராது அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி தைச்சு எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டாவது ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இந்த சோல்டர் வந்துட்டு நம்மளுக்கு அழகாக வந்து உக்காரும் ஸ்லீவ் இப்போ நம்ம போட்டோம்னா நம்ம அவங்களுக்கு வந்து அழகாக வந்து உக்காரும் நம்ம வந்து அப்படியே தச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா அது கொஞ்சம் முன்ன பின்ன போயிடுச்சின்னா ஒரு மாதிரி இறக்கண மாதிரி இருக்கும் கொஞ்சம் மாதிரி லூஸ் கொடுக்கும் பாருங்க நான் ரெண்டு ஸ்லீவும் வந்துட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ ரெண்டும் சரிசமானமாக வச்சுக்கோங்க அந்த தையல் வர இடத்துல அந்த ஆம்கோளுக்கிட்ட அந்த பக்கம் தையலும் முன்பக்க தையலும் பின்பக்கம் தையலும் ஒரே போல் வர்றது மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க இப்போ அந்த எஜ்ஜில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க இந்த ஆம்ப்கொழுக்கிட்டு மேலே கீழே தையல் போச்சுன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஸ்லீவ் போடக்குள்ளே வந்துட்டு ஆம்கொழ்கிட்ட வந்து பிடிக்கும் அதனால் வந்துட்டு அந்த தையல் வந்துட்டு ஒன்று போல் வர மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க இப்போ உங்கள் அளவு ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க கீழேயும் வந்துட்டு இடுப்புக்கிட்ட வந்துட்டு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்துட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க நீங்கள் இப்போ தான் புதுசாக பழகிறீங்கன்னா இந்த மாதிரி லைன் போட்டு தைச்சி பாருங்கள் அப்போ உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து தைக்கக்குள்ளே நீட்டாகவும் தெரியும் பார்க்கவும் நல்லா அழகாக இருக்கும் இப்போ தையல் போட்டு எடுத்துக்கலாம் மூணு தையல் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலெல்லாம் கட் பண்ணிவிட்டு சைடில் வந்துட்டு ஓரளவு போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க திருப்பி விட்டுட்டு இது பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்துட்டு அந்த தையல் வந்துட்டு மேலே கீழே இல்லாத மாதிரி இந்த மாதிரி வந்துட்டு தையல் வந்து வரணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு பிளவுஸ் வந்து போட்டோம்னா கரெக்டாக வந்து உக்காரும் அது ப்ளஸ் மாதிரி வருது பாருங்கள் அந்த மாதிரி வந்தால் தான் ப்ளவுஸ் வந்து நம்ம போட்டோம்னாலும் ஃபிட்டிங்காகவும் வந்து உக்காரும் நம்மளுக்கு மேலே கீழே போச்சுன்னா ஒரு மாதிரி இக்கட்டமாக பிடிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நான் வந்துட்டு ரெண்டு கையும் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அலோ ப்ளவுஸை வச்சு அளந்து பார்த்துக்கோங்க லூஸ் இருக்கா இல்லை டைட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க கொஞ்சம் லூஸ் இருக்குது இப்போ அந்த எவ்வளோ லூஸ் இருக்கோ அதை வந்து நம்ம பிடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பிடிச்சிட்டு திருப்பியும் ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் வச்சு பார்த்துக்கோங்க இப்போ வந்துட்டு கரெக்டாக இருக்குது அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்